ஹாய் கைஸ், வெல்கம் டு நம்ம வேலூர் சமையல். இன்றைக்கி வந்து நான் சிறுகீரை எடுத்துருக்கிறேன். இந்த சிறுகீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ஹாஃப் கப் துவரம் பருப்பேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அது ஏன்னா நான் வந்து அப்படியே வேக வைக்க போகிறேன், குக்கரில் போட போகிறதில்ல. நீங்கள் குக்கரில் போடுறீங்கன்னா அப்படியே கழுவிட்டு வச்சிடலாம். இப்போ இந்த துவரம் பருப்பு கூட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த லாஸ்ட்டாக கடை தான் போகிறோம், அதனால் இப்படி எடுத்துருக்கிறேன் வெங்காயம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுடலாம் இதில். அப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், இதையும் இதோடு சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், இது வந்து காரம் நல்லாயிருக்கும் அதனால் போட்டுறேன். கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாய் இதையும் போட்டுறேன். இது மொத்தம் போட்டுட்டு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போடுறேன். இதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து பருப்பு வந்து பொங்காமல் இருக்கும். மொத்தம் அவ்வளோதான் ஊற்றியாச்சு. இப்போ எடுத்து கேஸ் மேலே வச்சிடலாம். இப்போ நான் வந்து இதை கேஸ் மேலே வச்சுட்டேன், அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பருப்பு வேகட்டும், வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் இவ்வளோ புளி எடுத்துருக்குறேன் ஒரு கட்டுக்கீரைக்கு. இதை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதே குக்கரில் செய்கிறீங்கன்னா, இப்போது மொத்தம் போட்டு அடுப்பில் வச்சுருந்தீங்களா, அது குக்கரில் போட்டு மூடிடுங்க, வேகட்டும். பருப்பு வெந்த பிறகு கீரையை போட்டு வேக வச்சுக்கலாம். நம்மளுடைய பருப்பு வெந்துச்சு. இப்போ வந்து கீரை பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா கழுவிக்கோங்க, ஏன்னா மண்மணாக இருக்கும். இப்போ இந்த கீரையை வந்து எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். திறந்துட்டு இதை நல்லா கலாரி விட்டுடுங்க. இதுக்கு மேலே வந்து மூடாதீங்க, வேகட்டும். இப்ப வந்து நம்ம புளி தண்ணி ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து இதுல ஊத்திடலாம். ஊத்திட்டு நல்லா தலை கூட்டுங்க, வேகட்டும் கீரை. இப்ப வந்து வெந்துச்சு, நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இது வந்து நான் வந்து இன்னைக்கு கல் சட்டியில் தான் கடை போகிறேன், அதனால் இதை எடுத்து விட்டுற ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு கடைஞ்சிடலாம், உப்பு போட்டு கடைஞ்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து குக்கரில் வச்சுருந்தீங்கன்னா அதில் மசிஞ்சிட்டு இருக்கும் பருப்பு எல்லாம், சும்மா மத்து வச்சு கடைஞ்சிடலாம் நீங்கள். இல்லைன்னா கூட கரண்டி வச்சு எதுனா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க. இப்போ வந்து நம்ம கீரை கடைஞ்சாச்சு, இதை வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சு வச்சிருக்கிறேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரகமும் போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இதை எடுத்து நம்ம கீரை கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அவ்வளோதான் கலரிட்டா நம்மளுடைய கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு.